ஹாய் வணக்கம், இது அன்புடன் மெட்ராஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப யம்மியான ஒரு ரெசிபி, சுறா புட்டு. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நாம இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1.5 kgs ஆஃப் சுறா எடுத்து வச்சிருக்கேன். இங்கே வந்து சுறா வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் டைரெக்டாக இதை யூஸ் பண்ணி புட்டு செஞ்சிடலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து தோலோட சுறா கிடச்சிதுன்னா இந்த மாதிரி நாம் ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறமா நம்ம தோலை உரிச்சுக்கலாம். இது வந்து கட் பண்ணி கொடுத்ததுனால ரொம்ப ஈஸியாகிடுச்சு எனக்கு வேலை. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு நம்ம இந்த சுறாவை எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம். இதோட நாம் தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் தூள். சுறா வந்து நான் ஏற்கனவே மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கனாலே போதும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு புட்டு பண்ணுறப்ப அந்த சத்து எல்லாம் நிறைய அந்த தண்ணியிலேயே போயிடும். அந்த தண்ணி நம்ம யூஸும் பண்ண போகிறதில்ல. அதனால் தேவையான அளவு ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி இந்த சுறாவை நாம் வேக வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 10 minutes நீங்கள் வச்சிங்கன்னா சுறா வந்து வெந்துடும். நீங்கள் சுறா வாங்குறப்ப பால் சுறா அப்படின்னு கேட்டு வாங்குங்க. அதுதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்க, இப்போ சுறா எல்லாம் வெந்துருச்சு. இதை வந்து நாம் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுப்போம். பாருங்கள், இதுலேயே நம்ம கால் டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும். அதிலே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். தண்ணியும் நீங்கள் ஊற்றாமல் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சேன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு 15 minutes நீங்கள் இதை ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா அந்த மீன் எல்லாத்தையும் நாம் இதை மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். இதை மாதிரி தூள் தூளாக நீங்கள் பொடிச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நாம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் பெரிய கடாயை எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு புட்டு செய்கிறப்ப கிளறி விடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு முக்கியமான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அடி பிடிக்கும். ஸோ கிட்டவே இருந்து நீங்கள் ரொம்ப கிளறி கிளறி விடணும். இப்போ நான் இதில் பச்சை மிளகாவும் கறிவேப்பிலையும் சேர்த்துருக்கேன், அதோட பூண்டு. இதில் நாம் மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல. ஸோ பச்சை மிளகா தான் உங்களோட காரத்துக்கு நம்ம சேர்த்துருக்குது. அதனால் பச்சை மிளகா நீங்கள் எவ்வளோ காரம் உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 12 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கறிவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 30 பல் பூண்டு வந்து இன்றைக்கி நான் தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துருக்கோம். 1.5 கிலோ அளவு சுறாக்கு நான் வந்து 6 வெங்காயம் எடுத்திருக்கேன். 6 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கோம். இதை நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதம் வந்த உடனே நாம் உதிர்த்து வச்சுருக்க சுறாவை நாம் இதில் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்க. வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா சுறாவோட சேர்த்து வதங்குறப்ப அது இன்னும் ப்ரௌன் ஆகி ஒரு மாதிரி கருகிடும். அதனால் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்த உடனே நாம் சுறாவை சேர்த்துடணும். இது உங்களோட 2வது டிப். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு. நீங்கள் தூள் உப்பே சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்தீங்கன்னா அது கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா இதில் தண்ணி இல்லை இல்லைங்களா. அதனால் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள். இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஜாஸ்தியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது அந்த நீச்ச வாட வராமல் உங்களுக்கு சுறா புட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை நீங்கள் சிம்மில் வச்சு அப்பப்போ நீங்கள் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ அடி பிடிக்காமல் நாம் க்ளீனாக நம்ம இதை திருப்பி 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 விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். இதில் இருக்க அந்த தண்ணி எல்லாமே இவாப்ரேட் ஆகிடும்.
இது ஃபுல்லாக உங்களுக்கு வதங்குறதுக்கு நீங்கள் சிம்மில் வச்சு வதங்குறப்ப ஒரு 15 minutes ஆவது ஆகும். பாருங்கள் இப்போ லேசாக பிடிக்கிற மாதிரி வருது. இந்த ஸ்டேஜில் நாம் கிளறி விடணும். நீங்கள் இந்த புட்டு செய்கிறப்ப மூட தேவையில்லை, லிட் போட்டு ஓப்பன் குக்கிங்கே பண்ணிக்கோங்க. பாருங்க இது நல்லா இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இன்னும் ஒரு 3 minutes வச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். பாருங்கள் அங்கெல்லாம் அந்த ப்ரௌன் ப்ரௌனாக இருக்குது இல்லையா? ஸோ இது நீங்கள் கிட்டேருந்து கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா இது அடி பிடிச்சிரும். இப்போ சுறா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் மீன் குழம்போட சேர்த்து ரைஸோடு சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் த ஃப்ளேவர் ஆஃப் அன்புடன் மெட்ராஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.